वो मद्रासी सच कह दिया या नहीं? नहीं साहब, वो कल से एक ही जवाब दे रहा है। आप दिल्ली का पुलिस को बेवकूफ समझ रहा है, लेकिन हम साबित करेगा आप कौन है। देखो साहब, वो जानता है लेकिन फिर भी छुपा रहा है। What the hell is this? Can't speak in English? என்ன சொல்றாங்கன்னு புரியல? நீ சொல்றத நம்புறதுக்கு டெல்லி போலீஸ் ஏமாளி இல்லன்னு சொல்றாங்க. நீ நல்ல நடிகன்னு சொல்றாங்க. அவனையும் பாக்குறேன். அதான் அவங்க முன்னால தமிழ்நாட்டு மானத்தை தரகணிய வச்சிட்டியே. தமிழ் துரோகி எவனையாவது பார்த்து அந்த வார்த்தையை சொல்லு. நான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு லட்சியம் உள்ளவன். உன் லட்சியம் என்னன்னு நான் கேட்கல. ராபின் எங்க இருக்கான் அதை மட்டும் சொல்லு. டெல்லி ஏர்போர்ட்ல டெல்லி போலீஸ் கிட்ட அவனை ஒப்படைக்கணுங்கிறது எங்க ஐஜியோட ஆர்டர். அதை நான் நிறைவேற்றிட்டேன். அவன் உண்மையான போலீஸ் இல்ல. பின்ன எப்படி சார் உங்க டிபார்ட்மெண்டோட ஆர்டர் அவங்க கையில இருந்தது? இதுல எப்படி சார் அரசாங்க முத்திரை இருந்தது? டூப்ளிகேட் போலீஸ் கொடுத்த டூப்ளிகேட் லெட்டரை காட்டி நீங்க என்னதான் கத்துனாலும் காரி ஆகாத அசிஸ்டன்ட் கமிஷனர். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த ஆர்டர் உங்க கையில கொடுத்தேன். இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? அவங்க ஏர்போர்ட்டுக்கு கரெக்டா வந்து காத்திருந்ததுக்கும் காரணம் இருக்கு, நீங்க லேட்டா வந்ததுக்கும் காரணம் இருக்கு, இப்ப நீங்க இந்த ஆர்டரை கிழிச்சு போட்டதுக்கும் காரணம் இருக்கு. What do you mean? ராபின் தப்பிக்கிறதுக்கு டெல்லி போலீஸ் உடந்தையா இருந்திருக்குன்னு சொல்றேன். மிஸ்டர் சுபாஷ், கொலகாரனை தப்பிக்க விட்ட குத்தவாளி நீங்க. டெல்லி போலீஸ் பிளேம் கட்டே साहब, तमिलनाडु से आईजी आ रहे हैं। आने दीजिए। ठीक है, उनको भेज दो। मिस्टर सुभाष, उनका आईजी मिस्टर जयप्रकाश बरार, तुम उनसे बात कर लो। मिस्टर सुभाष, நீங்க பண்ண தப்பு என்ன டெல்லிக்கு வரவழைச்சிருக்கு? சார், நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்களுமா நம்புறீங்க? மிஸ்டர் சுபாஷ், போலியான ஆளுங்களை போலீஸ் நம்பி ஏமாந்திருக்கீங்க. அவங்களே தயாரிச்ச உத்தரவை அரசாங்க உத்தரவுன்னு நம்பி ஏமாந்திருக்கீங்க. ஆனா டெல்லி போலீஸ் ராபினை தப்பிக்க விட்டது நீங்க தான் நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். சார், என்னோட நேர்மை, என்னோட ஒழுக்கம் இதெல்லாம் டெல்லி போலீஸுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் ஒழுக்கமானவனாயிருந்தா கூட குற்றம் சாட்டப்பட்டா அவனையே கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறதா நம்ம சட்டம். அதை காப்பாத்தோன்னு சொல்லி சத்தியம் பண்ணிதான் நீங்களும் நானும் உத்தியோகத்துல சேர்ந்திருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அதனால அடுத்து என்ன செய்யறதுன்னு மெட்ராஸ் போய் முடிவு பண்ணுவோம். சார், தமிழ்நாடு போலீஸோட கௌரவத்தை கெடுத்தவங்கிற கெட்ட பேரோட நான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப விரும்பல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவிலே சிறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தாங்கிற நல்ல பேரோட தான் தமிழ்நாடுக்கு திரும்புவேன். மிஸ்டர் சுபாஷ், இனிமே ராபினை கண்டுபிடிக்க வேண்டியது டெல்லி போலீஸ். நீங்க மெட்ராஸ்க்கு வர்றீங்க, இது என்னுடைய ஆர்டர். சாரி சார், எப்ப நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு உபயோக பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தப்பிச்சு போன ராபினை கண்டுபிடிச்சு அவன் மூலமா அவன் தப்பிக்கிறதுக்கு டெல்லி போலீஸ் தான் காரணங்கிறதையும் நான் நிரூபிக்கத்தான் போறேன். நான் எந்த தப்பு செய்யலங்கிறதையும் உங்களுக்கு நிரூபிக்கிறேன்.